டெஃபினெட்லி இந்த டாபிக் வந்து இது வரைக்கும் நீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பத்தி என்னென்ன கேள்விப்பட்டிருந்தீங்களோ இந்த டாபிக் ஏற்கனவே பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா திஸ் டாபிக் வில் டெஃபினெட்லி ஷோ யூ ஹவு இன்டென்சிவ் அ கவர்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் குளோபலைசேஷன் கான்செப்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆக்ட்னு சொல்லலாம். ஒன்லி தே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நிறைய விஷயம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் என்னங்கிறது அப்ப பாத்துக்கலாம். ஓகேயா? Okay, so let me go for the content, FEMA, Foreign Exchange Management Act. Before I follow from Singer Material, I just want to give a small idea of this heading. And you know, when I say Foreign Exchange Management Act, Foreign Exchange Management Act, foreign currency இருக்கு இல்லையா, exchange, transactions related ஆ currency வருது இல்லையா, அது வந்து manage பண்றது. இது என்ன மேம் ஹைலைட்டு? பார்த்தாலே புரியுதே மேம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஹெட்டிங் பார்த்தாலே புரியுது. இதுல என்ன பெரிய ஹைலைட்னு கேட்டீங்கன்னா, ஹெட்டிங்கே ஹைலைட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபெமா இல்லையா, FEMA, ஃபெமா. இதுக்கு ஏர்லியரா வந்து இருந்தது வந்து ஃபெரா, FERAR. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெகுலேஷன். ஓகே, ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெகுலேஷன், ஃபெரா அண்ட் ஃபெமா. ஓகே, கேன் யூ ஹியர் மீ ரைட்? யா. So, FERA and FEMA. Earlier, regulation மட்டும்தான் இந்த ஆக்டோட வேலையா இருந்தது. பட் இப்போ ரெகுலேஷனை தாண்டி மேனேஜ்மெண்ட், சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டேக்கிங் த பவர். யூ நோ த ரோல் ஆஃப் ஆர்பிஐ, ரைட்? சோ பேங்கிங் செக்டர் வரும்போது ஆர்பிஐ யோட ரோல் உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்டோட மானிட்டரி பாலிசி டிஃபைன் பண்றதுல கம்ப்ளீட்டா மணி ரிலேட்டட் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கும். அதுல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு ஆக்ட் ப்ரொவைட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான். ஸோ ப்ராப்ளி இப்போ ரீசன்ட் பீரியட்ல ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதெல்லாமே டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் ஆர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட ரோலும் இருக்கு, பட் நம்ம சிலபஸ்ல இப்போ இது கவர் ஆகல. ஓகேயா? ஸோ அதனால ரொம்ப டிவியேட் ஆக வேண்டாம். நம்ம இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸா கவர் பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்ட்ல செபி அண்ட் காம்படிஷன் ஆக்ட பார்த்ததுன்னா இது கொஞ்சம் பெரிய ஆக்ட்னு சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஜஸ். ஓகே, மற்றபடி வந்து இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ யூ நீட் நாட் வரி, கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொரு ஹைலைட் இந்த ஃபெமா ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன்ங்கிற டேர்ம் யூஸ்வலா நிறைய விஷயங்கள் இருக்குன்னா எல்லாமே ஆக்ட்ல இருக்காது, ரெகுலேஷன்ஸ்ல தனியா கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செபியோட ரெகுலேஷன்ஸ் தனியா இருக்கு. செபிங்கிறது இட்ஸ் அ போர்டு, செபி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெகுலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஷ்யூ ஆஃப் டிஸ்க்ளோசர், கேபிட்டல் டிஸ்க்ளோசர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ICDR, SAST நம்ம பார்த்திருக்கோம், இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல ரெகுலேஷன்ஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக மாஸ்டர் டைரக்ஷனுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வாட் யூ மீன் பை மாஸ்டர் டைரக்ஷன்? ஒரு விஷயத்த இப்படிதான் பண்ணணும், தெர் இஸ் அ பர்டிகுலர் ப்ரொசீஜர் யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் ஒன்ங்கறத மாஸ்டர் டைரக்ஷன். சோ இங்க ரெகுலேஷன்ங்கற கண்டென்ட் தான் மாஸ்டர் டைரக்ஷன் இங்க கண்டென்ட்டா மாதிரி இருக்கும். சோ வில் பீ டிஸ்கஸிங் ஆன் தி மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் ஆல்சோ. சோ ஓகே, சோ வெரி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஹியர் இஸ் அபௌட் தி பேசிக்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர். சோ தி டாபிக் ஹியர் இஸ் தி 6th சாப்டர் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆக்ட். வெரி ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டாவே வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம், which means like கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா ஃபெமா வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இஸ் இட் ஓகே? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தெர் பி அ கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆல்வேஸ். ஒரு விஷயம் இருக்குன்னா ஆமா ஃபாலோ பண்ண ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வேலிடிட்டிய மென்ஷன் பண்ணும் கான்ஸ்டிடியூஷனல் சார்ட்டர் டாக்குமெண்ட்ல. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டின்னு சொல்லுவோம். சோ கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சார்ட்டர் டாக்குமெண்ட்ல ஆர்டிகல் 246ல பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு. எந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா 3 லிஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறது வந்து யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து எடுக்கிறது வந்து கன்கரன்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம். சேர்ந்துனா சேர்ந்து இல்ல, ஒரு சில விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கும், ஒரு சில விஷயத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஷெட்யூல் 7 யூனியன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ஷெட்யூல் 7ல இருக்கோ அது எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற லிஸ்ட் எல்லாம் என்ட்ரி நேம் பண்ணிருப்பாங்க. அதுல என்ட்ரி 16 வந்து ஃபாரின் ஜூரிடிக்ஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணது,
என்ட்ரி 36 வித் ரெஸ்பெக்ட் டு கரன்சி, காயினேஜ், லீகல் டெண்டர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பத்தி. என்ட்ரி 37 வந்து ஃபாரின் லோன்ஸ் பத்தி பேசுது. அண்ட் என்ட்ரி 41 டீல்ஸ் வித் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இது எல்லாமே ஃபாரின். ஓகே, டீல்ஸ் வித் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அக்ராஸ் த கஸ்டம்ஸ் ஃபிரான்டியர்ஸ் அண்ட் ஆல்சோ த டெஃபினேஷன் ஆஃப் வாட் யூ மீன் பை கஸ்டம் ஃபிரான்டியர்ஸ். இதெல்லாமே நம்ம பார்க்க போறோமா? இல்ல, இதெல்லாமே நம்ம பார்க்கல. நான் சொன்ன சேலியன் ஃபீச்சர்ஸ் தான் ஆக்டை வந்து ரொம்ப சுருக்கிக்கிட்டாங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வி ஆர் குவைட் ஹாப்பி ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய படிக்க வேண்டாங்க, ரொம்ப கம்மியா தான் நம்ம படிக்க போறோம். Why this Foreign Exchange Act? Why we need to go for management of foreign exchange? ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸ் மிச்ச கண்ட்ரீஸ்ல இருந்து குட்ஸ் இம்போர்ட் பண்ணுது, இல்லைன்னா நம்ம குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கட்டாயமா உள்ள வருது. கரன்சி உள்ள வருது, வெளியே போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ல ஒரு சிஸ்டமைஸ்டு விஷயங்கள் இருக்கணும், ஒரு சீரீஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா 1939 டெம்பரரி பேசிஸ்ல வந்ததுப்பா. சோ 1999 நம்ம ஃபெமா பார்த்துட்டு இருக்கோம். 1939 டெம்பரரி பேசிஸ்ல டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சூட்டா மாத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரா வந்து 1947. அதுக்கு பிறகு ஃபெராங்கிறது ரெகுலேஷன் மட்டும் தான், அப்படி ரெகுலேஷன் மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் எக்ஸ்டென்சிவா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கணுங்கிறது வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபெமாவா மாத்துறாங்க. சோ டுவர்ட்ஸ் ஃபெமா. இது மெயின் கான்செப்ட் எங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1991 எல்பிஜி கான்செப்ட் வந்திருக்குல்ல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அதுல எக்கனாமிக் லிபரலைசேஷன் பத்தி பேசும்போது 1991 இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும், எந்தெந்த செக்டர்ஸ்ல பெர்மிட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு டீட்டெயிலா பேசினாங்க. சோ நவ் வி ஹாவ் திஸ் ஃபெமா 1999. ஓகே, it's been repealed and replaced FERA. Tarapur committee nu form pannanga, ivanga vandu capital account convertibility pathi pesumbodhu 1997 ekapatta recommendations thevapattuchu legislative framework porutha varaikkum indha committee vandu RBI form pannadhu. So June 2000 first date la irundhu இது வந்து ரெகுலேஷனுக்காக மட்டும் இருந்தா பத்தாது, மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்த ஆக்ட் தான் ஃபெமா. இஸ் இட் ஓகே? ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். சோ ஐல் கோ ஃபார் அப்ஜெக்டிவ் அண்ட் அப்ளிகபிலிட்டி. சோ மெயின் அப்ஜெக்டிவ் இன்னோ ரைட், கம்ப்ளீட்லி டீலிங் வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அப்போ நம்மளோட கண்ட்ரியோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் வந்து எப்படி கன்சர்வ் பண்றது, எப்படி யூட்டிலைஸ் பண்றது. அண்ட் வி நீட் டு நோ வாட் ஆர் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பிசினஸ் டு பி ஃபாலோட் வென் அண்ட் இந்தியன் கம்பெனி இஸ் டீலிங் வித் அ ஃபாரினர் அண்ட் ஃபாரின் கம்பெனி இஸ் டீலிங் வித் அன் இந்தியன். ஸோ டூ வே பார்க்கணும் இல்லையா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சொல்றாங்க. அண்ட் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெதர் இட்ஸ் அன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எப்படி டீல் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் அட் அ ஹார்ட் ஆஃப் திஸ் கான்செப்ட் GDR. கேன் யூ பிளீஸ் அக்னாலஜ் ஹியர் குளோபல் டெபாசிட் ரிசீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேன் யூ பிளீஸ் டெல் மீ? What is this concept GDR? Am I audible? Yeah. Global deposit receipts are a concept. Probably if you don't have an idea, probably therinjirukum, but still I want to recall because I want to show how extensive this Foreign Exchange Management Act is. Or an Indian company, probably I have India drawn here. Or an Indian company, capital venu, appo shares are issue panno, okay, idella nammalku therinja concept. ஒரு ஃபாரின்ல இருக்கிறவன், ஃபாரின் இன்வெஸ்டர், ஹி வாண்ட்ஸ் டு கெட் த ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனி. சோ ஹில் சென்ட் மணி. ஓகே, பட் ஹியர் த டைரக்ட் ஷேர்ஸ் வில் நாட் பி சென்ட் டு த ஃபாரின் இன்வெஸ்டர். இதே வந்து ஒரு இந்தியன் எக்ஸ் வந்து ஷேர்ஸ் வாங்கினார்னா டைரக்டா போயிடும். ஓகே, பட் திஸ் நாட் ஹேப்பனிங் இன் த கேஸ் ஆஃப் அ ஃபாரின் இன்வெஸ்டர். சோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அது பார்க்கலாமா? வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் actually இங்க ஒரு tripartite agreement இருக்கும், which means here is one agreement where the foreign investor will send the money to the company, Indian company. The Indian company, instead of issuing the shares over here, this company will issue the shares to a bank and that bank will take the custody of the shares. So it will be called as a custodian bank. It's an Indian bank. நான் பாருங்க, இந்தியன் டெரிட்டரியில தான் டிராப் பண்றேன். So an Indian bank. This custodian bank, this Indian bank will be having a contract with the foreigner
not foreigner, foreign bank, and that foreign bank, okay, will issue the depository receipts. So it will be called as a depository bank. Okay. இது custodian bank னு ஏன் பேர்னா, this bank will take the custody of the shares of the Indian company. This bank will take the custody of the shares of the Indian company. And after taking the custody of the shares, this bank will give என்னது ஒரு ஆர்டர் மாதிரி, ஆர்டர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஷேர்ஸ் வந்து என் கஸ்டடியில வந்துச்சு, என் கஸ்டடியில வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ ஒரு ரிசீப்ட்ஸ் கொடுத்துடு. ரிசீப்ட் தான் ரிசீவ்டுன்னு சொல்றோம்ல. டெபாசிட்டரி பேங்க் வந்து இந்த மாதிரி டெபாசிட்ல வாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, யாருக்கு டெபாசிட்ல இருக்குன்னா இந்தியன் பேங்க் டெபாசிட்ல தான் இருக்கு, ஃபாரின் பேங்க் டெபாசிட்ல இல்ல. பட் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட், அதான் அக்ரிமெண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் குளோபல் டெபாசிட் ரிசீப்ட்ஸ் வில் நவ் பி இஷ்யூட் டு த ஃபாரின் இன்வெஸ்டர். சோ தேர் இஸ் அ தேர்ட் contract. That's why this is called as a tripartite contract, because three parties are over here. Tripartite agreement or tripartite contract is solvanga. Okay. So what I'm trying here to say is, in a bank la shares deposit pandranga, custodian bank la. Appo direct shares issue panna enna ma'am? Appo GDRs ah dhaan vechirupaangala. GDRs will be in future converted to, actually GDRs are equity shares dhaan. Okay. Will be future converted to directly in the person's name. இப்ப direct person ஓட name ல தான் இருக்கு, but he is holding the custody. That's the only thing. So, in the portion வந்து இப்ப நான் இங்க include பண்ண, ஏன்னா இது வந்து concept வந்து இங்க deal பண்ற concept இல்ல, because foreign exchange is being dealt over here. I request you to analyze how far the government, so government is playing its rule to FEMA. And not only that, when this Indian company gets another money from the market, probably the Indian company வந்து wholly owned subsidiary of a foreign company. So ஏதாவது ஒரு foreign இல்ல ஒரு company இருக்கு, அவங்க வந்து wholly owned subsidiary Indian company. So each and every money comes shares in the concept la, each and every money comes from the foreign. எப்பலாம் அந்த bank க்கு வந்து பணம் வருதோ, so not bank, company க்கு பணம் வருதோ, அப்பலாம் RBI கிட்ட ஒரு form file பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளவு பணம் வந்திருக்கு, இந்த பணத்துக்கு வந்து நாங்க எவ்வளவு ஷேர்ஸ் வந்து கிராண்ட் பண்ணு சொல்லிட்டு ஃபைல் பண்ணோம். சோ இது எல்லாமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஈச் அண்ட் எவ்ரி திங். யூ வாண்ட் பிலீவ், நான் பர்சனலா இதுல ஒர்க் பண்ணனால தெரியும். பிரைஸ் ஆல்சோ வில் பி கவுண்டட், 139.25 பைசே, நாட் 25 பைசே, இப்படி இருக்கும். இந்த 25 கூட கவுண்டட், 25,000 ருபீஸ் இல்லையா, 0.25 கூட கவுண்டட். இன் கேஸ் வந்து ஷேர்ஸ் அலோகேட் பண்ணும்போது 139.15 தான் வந்திருக்கு, இந்த டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சுன்னு கேட்பாங்க. இந்த டிஃபரன்ஸ்ல வந்து ஒரு ஷேர் இஷ்யூ பண்ண முடியாதுங்க, ஒரு ஷேர் வந்து 10,000 ரூபாய் கீழே இருக்கு, 10,000 ரூபாய் வந்து இஷ்யூ பண்ண முடியாது, ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 15,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா கூட ஏன் இஷ்யூ பண்ணலன்னு கேட்பாங்க. அப்ப ரிட்டர்ன் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. எவ்வளவு கஷ்டம் கேட்கும் RBI. ஓகேயா? சோ ஏன் சொல்ல வரேன்னா, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கோம், திரும்ப அவங்ககிட்ட வந்து நம்ம நாட்டை குடுத்து போயிட முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக் இது. பிராக்டிக்கலா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, பாக்கலாம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொடுக்குதுன்ட்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது? இன்னும் இல்ல, ஃபாரின் கரன்சி தான், டெபாசிட்ஸ், கிரெடிட்ஸ், பேலன்ஸ் பேபிள், ஃபாரின் கரன்சி. அது தவிர டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸெட்ரா. சரி, ஓகே. ஃபெமாவோட மெயின் ஹைலைட்டே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும்பா. மாஸ்டர் டைரக்டர்ஸ் சொல்லிடுவோம், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஈஸியா அக்சஸ் பண்ணலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகபிலிட்டி பாத்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் டு த ஹோல் ஆஃப் இந்தியா, டு ஆல் பிரான்சஸ், ஆபீசஸ், ஏஜென்சிஸ் அவுட்சைட் இந்தியா, whether it's owned or controlled by a PRIL. PRIL na person resident in India. Nama paapom liya, income tax act la. So resident in India. So person resident in India. In case any contravention is committed outside India by any person to whom this act is applicable, then it is a penalty levying position a maridon. It clearly says that even though a citizen outside India is committing any mistake, yes, this act is still applicable. Which means, it's one of like partially territorial jurisdiction illada act nu solla. Whole of India nu solliton, but India rikku velila poi edhaavadhu nadandhalo, it's applicable. Indha maari kondu varuvaanga, beautiful ana content edhu.
நான் அப்ளிகபிலிட்டி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஹூ ஆர் அவுட் சைட் இந்தியா, ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவா இல்லாம நம்ம ஊர் ஆளுங்க வந்து அவுட் சைட் இந்தியா இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் இல்லை. சரி ஓகே, இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் ஆர்பிஐ, எஸ் இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேரக்டர்ல இருக்கிற ஒர்க், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து கன்சல்டேஷனோட ப்ரொவைட் பண்ணதுதான். ஃபெமாவோட நேச்சர் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் லெஜிஸ்லேஷன் சிவில் லா. ஓகே, எப்பவுமே ஒரு லா வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கணும், சிவில் லாவா கிரிமினல் லா வந்து, இது வந்து சிவில் லா. இது தவிர வந்து கிரிமினல் லால பேஸ் பண்ணி இருக்கிற அரெஸ்ட் ப்ரொவிஷன்ஸ், நான் மானிட்டரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. இட் இஸ் ஓகே. நவ வில் கோ ஃபார் தி பிராட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபெமா. இது வரைக்கும் செக்ஷன் 1 அண்ட் 2 வரைக்கும், 3ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெகுலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இங்கே கவர் ஆயிடும் பாருங்களேன். மெயினா இந்த செகண்ட் சாப்டர் தான் மெயின். அதுக்கு பிறகு 10 to 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் பத்தி. இப்ப மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து நீங்க டைரக்டா பண்ண முடியாது இல்ல, வி ஹாவ் த ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் ரைட், வெஸ்டர்ன் மணி டிரான்ஸ்ஃபர் தான் அவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க மூலமா பண்றாங்களே. சோ ஆத்தரைஸ்ட் பர்சன் தே ஷுட் பி ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்ட் அண்ட் தே வில் பி ஃபாலோயிங் வித் த ஃபெமா ரூல்ஸ். சோ தே வில் பி த ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ். இந்த ஆக்ட்ல இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணல, சோ கான்ட்ரவர்சி கேசஸ் அண்ட் எவ்வளவு பெனால்டி லெவி பண்றது, சோ செக்ஷன் 13 to 15 டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ தட்ஸ் இஸ் கவர்ட் இன் chapter 4. 5 deals with adjudication and appeal. So trial, case, proceedings கொண்டு போறது, எங்க யார்கிட்ட அப்பீல் பண்ணணும், அதெல்லாமே செக்ஷன் 16 ல இருந்து 35. டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் as I was telling you right, 36 ல இருந்து 38 வரைக்கும் டீல் பண்ணுது, அண்ட் 39 to 49 வரைக்கும் மிசிலேனியஸ். இது வந்து சுப்ரீம் லெஜிஸ்லேஷன். இது தவிர டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் இருக்கு, விச் மீன்ஸ் 5 செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபயர்ஸ் குள்ள வந்துற மாதிரி இருக்கும், அண்டர் ஃபால்ஸ் அண்டர் செக்ஷன் 46 ஆஃப் தி ஃபெமா. இது தவிர சப்ஆர்டினேட், சோ சப்போர்ட்டிவ் கேஸ் மாதிரி இருக்க சப்ஆர்டினேட் லெஜிஸ்லேஷன், சோ மூணா பிரிச்சிருப்பாங்க. கேன் யூ ப்ளீஸ் நோட்டீஸ், சுப்ரீம், டெலிகேட் அண்ட் சப்ஆர்டினேட். 23 செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, மேட் பை ஆர்பிஐ. சோ திஸ் இஸ் மேட் பை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மேட் பை ஆர்பிஐ. ஓகே, ப்ளீஸ் மேக் நோட். அண்ட் ஃபோர்ஸ் அண்டர் செக்ஷன் 47 ஆஃப் ஃபெமா. இது தவிர மாஸ்டர் சர்க்குலர், மாஸ்டர் டைரக்ஷன், திஸ் இஸ் பீன் இஷ்யூட் பை ஆர்பிஐ ஈச் அண்ட் எவ்ரி இயர். சோ ஒவ்வொரு வருஷமும் மாறும் இது. த லேட்டஸ்ட் செட் வந்து ப்ரொவைட் பண்ணது இந்த டேட், சோ இட்ஸ் நாட் அப்டேட்டட் இந்த மெட்டீரியல். அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சோ எஃப்டிஐ கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் போர்டு வந்து அப்பப்போ இஷ்யூ பண்றது. இது தவிர நோட்டிபிகேஷன் அண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்குற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே மெயின் ஆக்டோட சேர்ந்து படிக்கணும்ப்பா. ஓகே, இதெல்லாமே வந்து பப்ளிக் டொமைன்ல அவைலபிளா இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது வி நீட் டு ஹேவ் அ ஸ்மால் கம்பேரிசன் பிட்வீன் ஃபெரா அண்ட் ஃபெமா. நாங்க வச்சுக்கோங்க, ஃபெரா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபெமா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபெரா தெரியாம ஃபெமா புரியாது. சோ ஃபெரா பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் இருந்தது. நீங்க வந்து ரெகுலேஷன் மட்டும் இல்ல, எவ்ரி திங் இஸ் கவர்ட். நீங்க ரெகுலேட் பண்றது எப்படி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபாரின் செக்யூரிட்டிஸ்ல டீலிங்ஸ்ல வந்து மினிமைஸ் பண்றது பத்தி பேசினாங்க. நீங்க மினிமைசேஷன் லிபரலைசேஷன் தான கான்செப்ட், சோ எப்படி லிபரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பேசினாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ஃப்ளோ வந்து எப்படி அதிகப்படுத்தலாம், அந்த மாதிரி ஆங்கில பேச ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. சோ த டிஃபரன்ஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா டெர்மினாலஜியோட டிஃபரன்ஸ் தான். அங்க வந்து ஃபெரா ஆக்ட்ல 6, ஃபெமா ஆக்ட்ல M. சோ ரெகுலேட்டரா மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட்டும் பாத்துக்கிற அளவுக்கு இருந்தது இருக்கு இப்போ. அண்ட் இட்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆல்சோ. சோ இட்ஸ் ரிமூவிங் லைக் லிபரலைசேஷன் தான கான்செப்ட், அப்போ நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்றது. எஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, இது ஆக்சுவலா என்ன ரூட்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு ரூட் சொல்லுவாங்க. ஓகே, ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக் ரூட், இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்னா என்னென்ன, ஒரு சில லிஸ்ட் பண்ணிருப்பாங்க அவங்களே. ஓகே, நம்ம வரி பண்ண வேண்டாம், லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல கவர் ஆகுறது எல்லாமே வந்து நீங்க ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டாம், நோ பெர்மிஷன் இஸ் ரிக்வயர்ட், ப்ளீஸ் மேக் அ நோட், நோ பெர்மிஷன் இஸ் ரிக்வயர்ட். பட் இன்ஸ்டெட் யூ நீட் டு ஃபைல் அ ஃபார்ம், ஃபைல் அ ஃபார்ம். ஓகே, ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி இருக்குன்னா அவங்களுக்கு பணம் வருது அவங்களோட மெயின் கம்பெனில இருந்து, பேரண்ட் கம்பெனில இருந்து. அப்ப வந்து பணம் வந்த பிறகு பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணா போகணும். இதுவே வந்து இதுல கவர் ஆகாத விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இன்டர்ன் ஆர்பிஐ வில் பி கவர்ட் ஹியர். அந்த கேஸ்ல வந்து இது கவர்மெண்ட் ரூட்னு சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? சோ வி வில் பி ஃபாலோயிங். நோட் பண்ணணும் பெரிய அவசியம் இல்ல, ஏன்னா இதெல்லாமே நம்ம சப்ஜெக்ட்ல கவர்ட் இப்ப சிலபஸ்ல, அதெல்லாம் நம்ம டீடைலா பாக்கலாம். ஓகே,
Okay, so not necessary to seek RBI permission connection to exports, imports and current account transaction. Actually, இங்க ரெண்டு அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பார்ப்போம். ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்னும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அது என்னன்னு பார்த்துலாமா. ஸோ ப்ராபப்ளி ஒன்றும் இல்லை, நம்ம கேபெக்ஸ் அண்ட் ரெவென்யூ சொல்றோம்ல, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். எதெல்லாம் வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் வந்து மாத்துதோ அதெல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசட் கேசஸ், ஐட்டம்ஸ் அண்டர் அசட், ஐட்டம்ஸ் அண்டர் லயபிலிட்டிஸ் இதெல்லாமே மாறுதோ. Where the changes happening, where the changes take place in the items of the balance sheet, na, it will be called as a capital account transaction. Okay. இதுவே வந்து profit and loss account ல இருக்கிற விஷயத்துல வந்து changes happen ஆச்சு. For example, wages, operating costs related, அதெல்லாமே இருந்ததுன்னா you call this as current account transaction. இது ஒரு சும்மா ஒரு ஐடியாவது தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா உள்ள டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. So, current and capital account transaction. Is it okay? So, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பொறுத்தவரைக்கும் டீம்ட் பெர்மிஷன் அப்படின்னா என்னது, நீங்க பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் இல்ல. ஆனா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன் ரிக்வயர்ட், விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு கெட் தி பெர்மிஷன் தென் ஒன்லி கேன் ப்ரோசீட். வாட்ஸ் தி மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெரா அண்ட் ஃபெமா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஃபெராங்கிறது தப்பு பண்ணீங்களா பனிஷ்மெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்றது, லைக் அரெஸ்ட், இம்ப்ரிசன்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது, ஈவன் ஃபார் மைனர் அஃபென்சஸ். பட் ஃபெமா வந்து சிவில் லாவா மாத்தினாங்க, அரெஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாம் இல்ல. பட் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இருக்கு. It's like deemed guilty, you are accused to defend him, yourself. Okay, சின்ன தப்பானால அந்த மாதிரி வந்துடும். இங்க வந்து இங்க தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரூவ் பண்ணும். பியூட்டிஃபுல் இல்ல? ஃபெரால என்ன விஷயம் நடந்தாலும் நீங்க தப்பு பண்ணதாவே சொல்லிடுவாங்க, டீம்டு கில்ட்டி, யூ ஹவ் மேட் ராங். அப்ப எவ்வளவு பிளாக் மார்க்ஸ், லிபரலைசேஷன் அங்க அடிபடுது இல்ல. நான் என்ன சொன்னாலும் அவன் வந்து க்வெஸ்சன் கேட்பான், அந்த மாதிரி ஆயிடுது இல்ல. இப்போ ஃபெமால வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இதுல தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செக் பண்ண பிறகு தப்பு நடந்திருக்குன்னு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும். விச் மீன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் ரிலாக்ஸ், இதான் லிபரலைசேஷனுங்கிறது. இந்த எக்கனாமி வந்து லிபரலைசேஷனை ஃபாலோ பண்றது இதுதான். செக்ஷன் டு டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டிஸ் பை அன் இந்தியன் கம்பெனி இன் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடாக வரும்போது எந்த எந்த பேங்கோட எந்த ஆத்தரைஸ் பர்சனோட, ஆத்தரைஸ் பர்சன் வில் பி த ரெஜிஸ்டர் வித் ஃபெமாலியா, யாரோட டீல் பண்றாங்களோ தட் பர்சன் வில் பி கால் அஸ் ஆத்தரைஸ் பர்சன். எஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் விச் ஆல்டர்ஸ் த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் கண்டிஜன் லயபிலிட்டிஸ் ப்ளீஸ் மேக் ஒன் அவுட் சைட் இந்தியா ஆஃப் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இஸ் இட் ஓகே? அண்ட் இன்க்ளூட்ஸ் டிரான்சாக்ஷன் விச் இஸ் பீங் மென்ஷன் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் செக்ஷன் 6 ஆஃப் சப்செக்ஷன் 3. ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்கல, லிஸ்ட் பிறகு பார்க்க போறோம். அண்ட் வென் யூ டாக் அபவுட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இஸ் அதர் தேன் த கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வித்வுட் ப்ரீஜுடைஸ் டு த ஜெனரலிட்டி ப்ரீஜுடைஸ்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தவிர வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஜெனரலா பார்ப்போம் இல்லையா, அதர் தேன் த கேபிட்டல் அக்கௌண்ட் எல்லாமே வந்துடுற மாதிரி தானே தெரியுது அது. ஸோ சச் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட்ஸ் எனி பேமெண்ட்ஸ் யூ டூ வித் foreign trade, related to foreign trade, are at current business or services, short-term banking, credit facilities or any payments due as interest on loans, as net income from investment, either remittance na pana ulla varudhu illaya adukaga pandrathu, expenses of parents, spouse and children residing abroad and expenses in connection with foreign travel, education and medical care of parents, spouse and children. இதெல்லாமே ஸோ இதெல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஆஸ்க்ட் வித் த டெஃபினேஷன் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இது மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் யூ கேன் ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்ட் த க்வெஸ்சன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், அதிகமா எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன். அண்ட் ஃபாரின் கரன்சி கன்வெர்டபிள் பாண்ட் FCCB, this is nothing but a bond. As the term refers, it's a bond issued by an Indian company but expressed in, பாருங்க ஃபாரின் கரன்சி பேரே என்னது, ஃபாரின் கரன்சி கன்வெர்டபிள் பாண்ட்ஸ். அப்போ இந்தியன் கம்பெனி ஃபாரின் கரன்சில இஷ்யூ பண்ணும், அப்போ ஃபாரின் கரன்சில எக்ஸ்பிரஸ் பண்ணும், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் வந்து அதே ஃபாரின் கரன்சில பே பண்ணுவாங்க. ஓகே, இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனி ஸ்கீமே இருக்கு, FCCBs அண்ட் ஆர்டினரி ஷேர்ஸ் த்ரூ டெபாசிட்டரி ரிசீட் மெக்கானிசம், ஜிஏ பத்தி பேசணும் இல்லையா, அது மூலியமா வந்துடும். சப்ஸ்கிரைப் பை நான் ரெசிடென்ட் என்டிட்டி இன் ஃபாரின் கரன்சி அண்ட் கன்வெர்டபிள் இன் டு ஆர்டினரி ஷேர்ஸ், ஏன்னா பேர்ல வந்து கன்வெர்டபிள் இருக்குல்ல, ஸோ கன்வெர்டபிள் இன் டு ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் த இஷ்யூவிங் கம்பெனி இன் எனி மேதர் எய்தர் இன் ஹோல் ஆர் இன் பார்ட். சார் ஓகே, FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேற நான் ரெசிடென்ட் என்டிட்டி ஆர் த பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா
will be investing in the capital of an individual company. So எந்த கேபிட்டல் வேணாலும் இருக்கலாம். அது யூஸ்வலா நம்ம இங்க கேபிட்டல்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் கன்வெர்டபிள் டிவென்ச்சர்ஸ். ஓகே, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் ஈக்விட்டி ஷேர்ஸா மாற கேஸ் தான் அடுத்து. சோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்பர் ஆர் இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டி பை அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஆக்சுவலா வந்து இது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்களோ, எங்க டிஃபைன் பண்ணல, கவர்மெண்டோட கன்சாலிடேட்டட் எஃப்டிஐ பாலிசியில டிஃபைன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து இன்வெஸ்டர் வந்து டைரக்டா இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு, ஷேர்ஸ் அண்ட் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ்ல டைரக்ட் இன்டர்மீடியரி மூலியமா வரமாட்டாரு. இஸ் இட் ஓகே? தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஸ் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஃபாரின் கரன்சி அண்ட் இன்க்ளூஸ் டெபாசிட்ஸ், கிரெடிட்ஸ், பேலன்சஸ், பேமெண்ட் எனி ஃபாரின் கரன்சி, டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பிரஸ் ஆர் ட்ரான் இன் இந்தியன் கரன்சி. பிளீஸ் மேக் அ நோட், இந்த இடத்துல ஃபாரின் கரன்சி, இந்த இடத்துல இந்தியன் கரன்சி, பட் பேபிள் இன் ஃபாரின் கரன்சி. ஓகே, அண்ட் லைக் வைஸ் டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் பை பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட், பட் பேபிள் இன் இந்தியன் கரன்சி. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணா, எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இதுதான் மெயினா பாப்பாங்க, கரெக்டா இருக்கிறாங்களான்ட்டு. அண்ட் எஃப்ஐபிபிங்கிறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட்பா. ஃபெமாவோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐபிபி தான். இட்ஸ் பீன் கான்ஸ்டியூட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பட் இப்போதைக்கு வந்து அது டெக்னாலஜிக்கலா இல்ல. ஓகே, அதோட ரோல் வந்து பெருசா இருந்தது பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தென் வி ஹாவ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இட்ஸ் அன் என்டிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் தானே. Which proposes to make investment in India and is registered as FII with SEBI's regulation. பாருங்க, யாரோ ஒருத்தங்க நீங்க ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நாங்க வந்து அது ரெகுலேட்டரா செக் பண்ணி பார்ப்போம்ல, அந்த ரெகுலேஷன். ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல்ல, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்னா கமாடிட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் வந்தது இல்லையா, அதெல்லாம் SEBI is taking the rules. பாருங்களேன் எங்க வந்து டீல் பண்றோம் நம்ம. சரி, ஓகே. ஓகே, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், சோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வந்து எஃபிஐ ரூல்ஸ் இருக்கு செபியோடது, தட் வில் பி ஃபாலோட். அதே மாதிரி ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர், சோ திஸ் இன்வெஸ்டர் வில் பி இன்கார்பரேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அவுட் சைட் இந்தியா வில் பி ரெஜிஸ்டர்ட் ஆஸ் பர் த ரெகுலேஷன்ஸ் ப்ரொவைடட் பை செபி அண்ட் ஹில் பி ப்ரொபோஸ் அண்ட் திஸ் இன்வெஸ்டர் வில் பி மேக்கிங் ப்ரொபோசல் டு மேக் இன்வெஸ்டர் வித் அக்கார்டிங் டு தீஸ் ரூல்ஸ். ஃபாரின் செக்யூரிட்டி, எஸ் ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் டெஃபினேஷன், எனி செக்யூரிட்டி in the form of shares or stocks or bonds or debentures or any other instrument. Please make a note of this one. Denominator expressed in foreign currency includes securities expressed in foreign currency, but where redemption or any form of return such as interest or dividends is payable in Indian currency. Please make a note. Okay, எல்லாமே foreign currency ல இருக்கு, பட் இன்ட்ரெஸ்ட் டிவிடன்ஸ், ஏன்னா டிவென்சர்ஸ் வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன, சோ இன்ட்ரெஸ்ட் டிவிடன்ஸ் எல்லாம் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரிபேட்ரியபிள் பேசிஸ், சோ இது ஆஃபன் ரிப்பீட்டட், நாட் இன் த டைரக்ட் சென்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் லைக் அ டெஃபினேஷன் பட் கான்செப்ட் வைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராபப்ளி த சேல் ப்ராசிட்ஸ் ஆஃப் விச் நெட் ஆஃப் டாக்ஸஸ் ஆர் எலிஜிபிள் டு பி ரிபேட்ரியேட்டட் அவுட் ஆஃப் இந்தியா, வெளியில கொண்டு போகலாம், பணம் இருக்கிறது வெளியில கொண்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரெபேட்ரியபிள் பேசிஸ், ஓகே, ரெமிட்டன்ஸ் சொல்றோம்ல அந்த மாதிரி. சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நான் ரெபேட்ரியபிள் பேசிஸ்ங்கிறது வெளியில கொண்டு போக முடியாதுங்கிறது. ஓகே, பணம் வந்து வெளியில கொண்டு போக முடியாது, அப்ப வந்து நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சோ அந்த ஆங்கிள் பேசினா இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நான் ரெபேட்ரியபிள் பேசிஸ். சோ இதை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ம தியரி கண்டென்ட் பார்க்கும்போது அப்படியே ஒரு கேஷுவலா கிளான்ஸ் பார்ப்போம். அண்ட் இஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இது ஒரு பியூட்டிஃபுல்லான டெஃபினேஷன். அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி, பாருங்க எனி கண்ட்ரி அதர் தென் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான், இது எப்பவுமே அப்பதான் வந்து ப்ராப்ளம் தான். பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் தானே சொல்லுவோம் நம்ம. அதர் தென் பங்களாதேஷ் ஆர் பாகிஸ்தான், இஃப் ஹி அட் எனி டைம் ஹெல்ட் இந்தியன் பாஸ்போர்ட், பாருங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தா அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும்ல, யார் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த ஆங்கிள் தான், அட் எனி டைம், இது எப்போ மேம் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியா பிறகா, இல்ல எனி டைம், ஆர் he or either of his parents or any of his grandparents also was a citizen of India by virtue of the Constitution of India or the Citizenship Act, or the person is spouse of an Indian citizen or a person referred in clause 1 or 2. Is it okay? In the person or in the person oda spouse a irundalum seri applicable, illa Indian citizen oda spouse a irundalum seri applicable, ingala person of Indian origin.
பூர்வீகம் எங்கங்க அப்படின்னு கேட்கறது இல்லையா, த சேம் இஸ் இட் ஓகே. தென் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, சோ இது நமக்கு ஒன்பதாவது தெரியல, 182 டேஸ் வந்து ப்ரெசிடிங் பினான்சியல் இயர் இந்தியால இருந்தா. இதெல்லாம் யாரெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, பர்சன் ஹூ ஹஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா அண்ட் யூ ஸ்டேஸ் தேர் இட் செல்ஃப். ப்ராப்ளம் என்ன கேஸுக்காக இருக்கும்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போயிருப்பாரு, ஓகேயா, ஆர் ஃபார் கேரிங் ஆன் அவுட் சைட் எனி பிசினஸ் ஆர் லொகேஷன். இந்த மாதிரி கேசஸ்ல இது நாட் இன்க்ளூடட், பாருங்க நாட் இன்க்ளூடட், ஓகே பிளீஸ் மேக் அ நோட், நாட் இன்க்ளூடட். நார்மலா 182 டேஸ் மேல இந்தியால இருந்தா அவங்க வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, பட் இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் நாட் இன்க்ளூடட், சாரி மூணு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ், ஒன்னு வந்து எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு வேற ஏதாவது பிசினஸ் ஒகேஷனுக்காக, இன்னொன்னு வந்து இன்டென்ஷனலா ஹி ஸ்டேஸ் அவுட் சைட் இந்தியா ஃபார் அன்சர்டன் பீரியட், ஓகே. இந்த மாதிரி கேசஸ்ல செகண்ட் a person who comes and stays in India. இப்போ நம்ம எப்படி நம்ம ஆளுங்க வந்து ஃபாரின்ல போறாங்களோ அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வராங்க இல்லையா, அந்த மாதிரி கேசஸ் மிச்சது. இந்த மூணு கேஸும் சேம் தான், ஓகே பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட், பிசினஸ் ஒகேஷன், இன் இந்தியா. இங்க அவுட் சைட் இந்தியான்னு பார்த்ததெல்லாம் இங்க இன் இந்தியா, இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்காக இன்டென்ஷனலா ஸ்டேயிங் இன் இந்தியா ஃபார் அன்சர்டன் பீரியட்னு அவங்க இதுல பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியால வர மாட்டாங்க. பேரே ரெசிடென்ட் தானே, அப்ப ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கணும்னா அவர் ரெசிடென்டா இருக்கணும்ல. So in that way it manages, okay. இது வந்து person and any person of body corporate registered in India, okay. Or any Indian owned or controlled by a person outside India or office branch outside India, இது in India controlled by outside India, இது outside India controlled by in India. So ரெண்டுமே category included, okay. Yes. Let me finish it off. Easier than that, I'm just carrying over. A bank. Inclusive cooperative bank also. But need not be an authorized dealer. In authorized dealer, we have another name. In the bank, cooperative bank, properly RBI is authorized. So, this is an authorized bank. This is why we deal with money related. We deal with Indian money directly. We deal with foreign currency. We deal with Indian money. That is why we deal with authorized dealer. So, we treat them as authorized bank. Money changer, offshore banking unit. And other authorized persons who is being registered under this section to deal with foreign exchange or foreign securities. It is okay. Then what do you mean by capital? Equity shares, preference shares, please make a note here. In the preference shares of the nature, fully convert, compulsory and mandatory convertible to equity shares are going to. Debentures are the same. Fully compulsory and mandatory convertible debentures are, sorry, equity shares are going to. And warrants also included. 1, 2, 3 and 4. ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் பார்ட்லி பெய்ட் ஈக்விட்டி ஷேர்ஸும் வரும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வாரண்ட்ஸ் இன்க்ளூட் ஷேர் வாரண்ட் ஆஃப் இட் ஓகே. அண்ட் இட் ரெப்ரசென்ட் த லோக்கல் ருபி டினாமினேட்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி விச் வில் பி ஹேண்ட் அஸ் அ டெபாசிட் பை த கஸ்டோடியன் பேங்க் இன் இந்தியா, ஓகே. இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் அ ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். ஸோ ஜிடிஆர்ஸ் அண்ட் அதர் கான்செப்ட் வந்து foreign currency denominated instrument is over. So normally DRs வந்து US, Singapore, Luxembourg லலாம் வந்து trade ஆயிட்டு இருக்கு. ADRs வந்து US market னு சொல்லுவோம், American depositories. American தவிர மிச்ச deposit receipts வந்து GDRs. பர்டிகுலரா ஒரு நேஷன் இப்போ இந்தியன் டெபாசிட் ரிசீஸ் சொல்லிட்டு இந்தியாவில் ட்ரேட் ஆகும்போது நம்ம இந்தியன் டெபாசிட் ரிசீஸ் பேசுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே தனி நோட்டிபிகேஷன் மூலியமா கவர்ன் ஆகுது. அண்ட் டேக்கன் பீங் கண்ட்ரோல் பை RBI. Then we know export, தெரியும் நினைக்கிறேன், நான் விட்டுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். தென் ஃபாரின் கரன்சி நம்மளுக்கு தெரியும், ஸோ அதுவும் நான் ஸ்கிப் பண்றேன். தென் கவர்மெண்ட் ரூட் பார்க்கலாமா? ஸோ கவர்மெண்ட் ரூட், இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கேபிட்டல் ஆஃப் ரெசிடென்ட் என்டிட்டிஸ் பை நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ் மேட் ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் தி கவர்மெண்ட். அதனாலதான் பேரு கவர்மெண்ட் ரூட். ஏன்னா இன்னொரு ரூட் பேர் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்னா பெர்மிஷனே வேண்டாம், ஆர்பிஐ கிட்ட சொன்னா போதும். ஸோ திஸ் இஸ் பை taking care by the government. So, you compulsorily need the government's prior approval. Hope it is okay. யார் மூலமா இது அப்ரூவல் டைரக்டா வந்து மோடிஜி கிட்ட போய் நிப்போமா? இல்ல இல்ல, we have different ministries and different boards over here. So, they will be taking control of. அதனால நம்ம வரி பண்ண வேண்டாம். So, in this regards, we will be having the promotion of industry and international trade and Ministry of Commerce and Industry will be taking care of this. Hope it is okay. Then, import தெரிஞ்சிருக்கும். இந்தியன் கரன்சி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ட்ரான் இன் இந்தியன் ருபீஸ் பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஸ்பெஷல் பேங்க் நோட், ஸ்பெஷல் ஒன் ருபி நோட்ஸ் எக்ஸெட்ரா.
நான் ரெசிடென்ட் என்டிட்டி எஸ் பிளஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா ஆஸ் பர் த ஃபெமா டெபினேஷன். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ட்லயும் ஒவ்வொரு டெபினேஷன் இருக்கு. நம்ம இங்க ஃபாலோ பண்ணது ஃபெமா ஆக்ட், அதனால கொஞ்சம் கீனா நம்ம ஃபெமாவை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இஸ் இட் ஓகே? டன். நான் ரெசிடென்ட் இந்தியன், ஹூ இஸ் திஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன் பார்த்தலாமா? நான் ரெசிடென்ட் இந்தியன்னா அண்ட் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா ஹூ பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இஸ் இட் ஓகே? ஹூ பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அபார்ட் ஃப்ரம் தட், he'll be an overseas citizen of India. He'll be having a card holder, which means as per the Citizenship Act, இவருக்கு rights கொடுத்துருக்காங்க. Person of Indian origin card holders இங்கிறது deemed ஆ consider பண்றோம். Deemed ஆ overseas citizens ஆ நம்ம consider பண்றோம். Okay? And yes, person, probably person பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். But still, I just want to have this word noted. ஏன்னா நம்ம நார்மலா பாக்குற persons, ஏன்னா person ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி discuss பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல பர்சன்ங்கிறது இண்டிவிஜுவல், ஹிந்து, அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, இதெல்லாம் நம்ம நார்மலா பார்ப்போம் இல்லையா. ஃபர்ம், ஏஓபி, இதெல்லாமே வந்துடும். ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் எல்லாம் வந்துடும். இந்த செவன்த் ஒன் ஹேஸ் டு பி நோட்டட் தான். ஏஜென்சி ஃபாரின் ஆர் பிரான்ச் ஓன்ட் ஆஃப் கண்ட்ரோல் பை சச் பர்சன். ஸோ இவங்க முன்னாடி பார்த்த சிக்ஸ் கேசஸ்ல இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஏஜென்சி, ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச், இதெல்லாமே வந்து நம்ம பர்சன் சொல்லுவோம். ஸோ டெஃபினேஷன்ஸ் ஓவர். இஸ் இட் ஓகே? ஒரு கிளாரிஃபிகேஷன் இஸ் கிவன் in dealing in or transferring the foreign exchange or foreign securities by any person who's not authorized. அப்படினா authorized persons மட்டும் தான் பண்ணும். dealing and transferring மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணாலும் சரி, பேமெண்ட் பண்றது மட்டும் இல்ல, ரிசீவ் பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் you have to be very clear that you have to make through the authorized person only. Is it okay? So probably remittance வந்து inward remittance ஆ இருக்கும்போது இட்ஸ் கன்சிடர் ஆஸ் டீம்ட் ரிசீவிங், ப்ராபப்ளி ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட இருந்து வந்தாலும். சோ தட்ஸ் அபவுட் தி சி பாயிண்ட். டி பாயிண்ட், ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ல என்டர் ஆனாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஏதோ ஒரு ரைட் அக்வயர் பண்றது, வாட் எவர் இட் இஸ், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் தட். ஸோ இங்கே ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஏதாவது பேமெண்ட், ரிசீவிங், டிராயிங் ஆஃப் இஷ்யூவிங், டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் செக்யூரிட்டி, இதெல்லாமே சேர்ந்து தான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இட் இஸ் ஓகே. தென் கோஸ் வித் டீலிங் இன் ஹோல்டிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். பாருங்க, செக்ஷன் த்ரீ அண்ட் செக்ஷன் ஃபோரோட மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். செக்ஷன் த்ரீல என்ன பார்த்தோம்? டீலிங், ஓகேயா? இங்க வந்து ஹோல்டிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபாரின் கரன்சி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா? நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் சரி, ஃபாரின் செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா, அதர் தன் தோஸ் ப்ரொவைடட் பை த ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ண வேற ஒன்றும் இல்லை. ஸோ தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரொவைடட். லீஸா இருந்துச்சுன்னா அக்விசிஷன் அவுட் சைட் இந்தியா பண்றீங்க, நாட் எக்ஸீடிங் 5 இயர்ஸ் தான் பர்மிசபிள். இட் ஸ்பெசிஃபிக்லி நாட் ப்ரொஹிபிட்டட். ஸோ நார்மலா லீஸ் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு கேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தா மட்டும் பண்ணக்கூடாது. இஸ் இட் ஓகே? ரிக்வயர்ஸ் ப்ரையர் அப்ரூவல் when you go for immovable property. Probably a foreign citizen, Indian resident ah irukkar, so 180 days India la irukkarla, resident in India but he's a foreign citizen, our fold pannina thevalla. So accept the following. In case avanga 8th July 1947 ku munnadi acquire pannirundanga na adhu RBI kitta permission oda illa gift on inheritance mooliyama vandirukku inda rendu per moolama. இல்ல ப்ராப்பர்ட்டி இஸ் பர்ச்சேஸ் அவுட் ஆஃப் ஃபாரின் கரன்சி, ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் மூலியமா. சோ ஆர் எஃப் சினா ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஓகே, சோ இது மூலியமா வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் தட் கேன் பி டன். சரி, ஓகே. எஸ், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நாட் கோயிங் லைன் பை லைன். தென் வில் ஹாவ் அ ஷார்ட் கிளான்ஸ் ஆன் த ஷெட்யூல்ஸ் ப்ரொவைடட் பை த ஃபெமாஸ் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரூல். இதெல்லாமே ப்ரொஹிபிட்டட். நீங்களே பாருங்களா, கெஸ் பண்ணிருங்க. லாட்டரி ஏர்னிங்ஸ், income from raising, riding, purchase of lottery tickets, commission on exports towards equity, commission on exports towards state rupee credit route. Okay. இதெல்லாமே prohibited. Please make a note. Important heading இது. Probably case laws ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இது கட்டாயமா தேவைப்படும். Schedule 2 வந்து என்ன சொல்லுதுன்னா,
இந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். பாருங்க, கல்ச்சுரல் டூர்ஸ் போறாங்க, ஃபாரின் பிரிண்ட் மீடியால இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இல்லைன்னா ரெமிட்டன்ஸ் ஆஃப் த ஃபிரைட் ஆஃப் வெசல், ப்ராப்ளி பப்ளிக் செக்டர் சார்ட்டர்ட் இருக்கும் இல்லையா, அது பேமெண்ட் ஆஃப் ஓஷன் ஃபிரைட், இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இதெல்லாம் ஆர்பிஐட அப்ரூவலோட பண்ணிக்கும். இதெல்லாமே பிரிஸ்கிரைப்ட் அப்பர் சீலிங் இருக்கும், இதுதான் நம்ம இண்டிவிஜுவல், இதெல்லாம் கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டா. இதான் இப்ப இண்டிவிஜுவல்ஸ் வரும் பாருங்களேன், ஃபாரின் டிராவல் ஆன் பிரைவேட் அண்ட் அபிஷியல் ட்ரிப்ஸ், கிஃப்ட்ஸ், டொனேஷன்ஸ், டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், கமிஷன் ஆன் சேல் ஆஃப் ரெசிடென்சியல் பிளாட்ஸ், கன்சல்டன்சி சர்வீசஸ் பாருங்க. நீங்க யாராவது ஃபாரின் கம்பெனிக்கு வந்து நீங்க ஃபியூச்சர்ல கன்சல்டன்சி சர்வீஸ் வரும்போது இதெல்லாமே நீங்க செக் பண்ணிக்கணும். Reimbursement of pre-incorporation expenses, foreign studies, medical treatment abroad, இதெல்லாமே covered. Is it okay? Then, yes, there is a small note here which relates to the government entities. And, அது இல்லாம நம்ம ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்குறது இல்லாம அந்த ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் கிட்டே நம்ம பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் த ஃபாரின் கரன்சி வாட் யூ ஆர் டிஸ்கசிங் ஹியர் டுடே இஸ் பெர்மிசபிள் வித்வுட் லிமிட், இத் ஆர் நோ ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த ஆத்தரைஸ்ட் பேங்க் டீலர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஒரு டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா போதும், தட்ஸ் வை வி கால் அஸ் ஆட்டோமேட்டிக் ரூட். ஓகே, இது மட்டும் இருக்கலாம். சம் செக்ஷன் 6, எனி பர்சன் சேவ் பண்றது, டிரா பண்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யார் மூலியமா, ஆத்தரைஸ் பர்சன் மூலியமா, சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்பிஐ கன்சல்டேஷனோட பண்ணுமானா ரெண்டு இருக்கு இல்லையா, பெர்மிசபிள் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆத்தரைஸ்டு இது கவர்மெண்ட் ரூட் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணிக்கணும். ஸோ ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷனுக்கு ஏத்த மாதிரி பெர்மிசபிள் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், அண்ட் ஒரு அதுல வந்து அட்மிசபிள் லிமிட் எவ்வளோங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது தவிர எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து லைக் டிராயிங் ஆஃப் ஃபாரின் கரன்சி ஆன் அமோர்டைசேஷன் ஆஃப் ரோல்ஸுக்கோ லோன்ஸுக்கோ இல்லை டெப்ரிசியேஷன் ரிலேட்டட் வித் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் மேக் அ நோட், இது வந்து ஒரு வாட்டி கேஸ் லாவா கேட்டிருக்காங்க. எஸ் கிரில் பொறுத்த வரைக்கும் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் கேன் ஹோல்டு ஓன் டிரான்ஸ்ஃபர் ஆர் இன்வெஸ்ட் ஃபாரின் கரன்சி ஆர் ஃபாரின் செக்யூரிட்டி ஆர் எனி இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ விச் இஸ் சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. If, please make a note, such foreign currency, security or property was acquired, held or owned, etc., where he was present, resident outside India or inherited from a person who was resident outside India. See, nature வந்து பிரில்லா இருக்கார்னா இப்போதைக்கு வந்து resident in Indian statusல இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா, அப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு ரூல் நமக்கு மட்டும் ஒரு ரூலான கேட்டக்கூடாது இல்லையா. So that's why it's clearly mentioned, இவர் எந்த பணத்தை வச்சு பண்ணணும்னா இவர் அவுட்சைட் இந்தியால இருக்கும்போது வச்சிருப்பாரு இல்லையா, அந்த பணத்து மூலியமா பண்ணலாம். அண்ட் தி பாயிண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ளூடிங் எனி இன்கம் அரைசிங் ஃப்ரம் ஆர் கன்வர்ஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாமே கவர் ஆயிடும், ஹெல்ட் அவுட் சைட் இந்தியா பை த பில். அண்ட் ரிசர்வ் பேங்க் ப்ராபப்ளி இந்த ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ செக் பண்ணி பார்ப்பாங்க, இன்கேஸ் வந்து இந்த இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட எக்ஸ்போர்ட் வேல்யூ என்னன்னு பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இதுக்கு வந்து ரெடியூஸ்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். இட் ஓகே, and they have to furnish the regarding details also. So they were case law irukku, neenga paathukalam idu Goyal, Mr. Goyal. I'll go for possession and retention of foreign exchange. Possess pannalama, retain pannikalama, oru sila following persons mattum particular limits provide pannirukanga and prilla anda pannikalam. Person authorized person in accordance with the limits advised by RBI. Foreign coins without any restriction, they can hold it, they can possess it. They can, any person resident in India can retain and aggregate, please make a note, it's important, maximum $2,000 or equivalent currency. அது கரன்சி நோட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, பேங்க் நோட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, டிராவலர்ஸ் செக் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபாரின் காயின்ஸ் தவிர இந்த மாதிரி கேசஸ். இன்கேஸ் இந்த பிரில் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்டா இல்ல, அப்ப இஸ் பெர்மிட்டட் வித்வுட் லிமிட் இஃப் the foreign currency was acquired when he was resident outside India. பாருங்க, permanent resident இல்ல, பட் இப்போதைக்கு வந்து residential status இந்த இயருக்கு இருக்கு, sorry, preceding financial year வச்சு இந்த இயருக்கு இருக்கு. ஸோ அந்த கேசஸ்ல வந்து இவர் என்ன பண்ணாங்கன்னா, ரெசிடென்ட் அவுட்சைடா இருக்கும் போது அக்வயர் பண்ணாரு இல்லையா, அதுக்கு பிறகு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உள்ள கொண்டு வந்தாரு இல்லையா, அந்த பணத்து மூலியமா அவர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். Forms of business may be conducted by the foreign company in India.
சோ இன்கார்பரேட் பண்ணலாமா? பண்ணலாம். ஜாயிண்ட் வெஞ்சரா இன்கார்பரேட் பண்ணலாம், இல்ல ஹோலி ஓன் சப்சிடரியா இன்கார்பரேட் பண்ணலாம். ஜாயிண்ட் வெஞ்சரா இல்ல ஹோலி ஓன் சப்சிடரியா. அது இல்லாம லயசன் ஆபீஸ், லயசன் ஆபீஸ்னா இன்டர்மீடியட் பிரான்ச்னு கூட சொல்ல மாட்டோம், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. லயசன் ஆபீஸ் தான் பிரான்ச் மாதிரி தானே மேம்ட்டு? இல்ல லயசன் ஆபீஸ்ங்கிறது டைரக்டா நான் அந்த ட்ரேடர் கிட்டயோ கஸ்டமர் கிட்டயோ பேசுறதுக்கு பதிலா ஒரு இன்டர்மீடியட், ஏன் சார்பா ஒருத்தர் பேசுவாரு, ஏஜென்ட்னு வச்சுக்கலாமே, எக்ஸாக்டா ஏஜென்ட் சொல்லக்கூடாது. லயசன் வந்து பையோ செல்லோ எல்லாம் பண்ண மாட்டார், நான் சொல்றதை அப்படியே சொல்லுவாரு. ஓகே, ரெப்ரஸன்டேட்டிவ் ஆபீஸ், ப்ராஜெக்ட் ஆபீஸ், பிரான்ச் ஆபீஸ், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு பர்மிட் பண்ணிருக்காங்களோ அதுக்காக அதோட ரூல்ஸ் ஃபெமாவோட இருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இண்டியா பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் பிசினஸ், அது நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஹோப் இட் இஸ் ஓகே. ஐ திங்க் 6.1 இஸ் டன். ரெகுலேஷன்ஸ் ஆர் ரூல்ஸா பாக்கலாம், மாஸ்டர் டைரக்ஷன்ஸா பாக்குறோம். சோ மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் மாறிட்டே இருந்தாலும் நம்ம சிலபஸ்ல கவர் ஆயிருக்க மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் தான் நம்ம கவர் பண்றோம். சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இன் ஷார்ட் குவார்டர் கால்ட் அஸ் எஃப்டிஐ, கவர்ட் பை த மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் ஆன் எஃப்டிஐ. சோ எஃப்டிஐ பாலிசிங்கிறது இந்தியால டிபிஐஐ ஃபார்முலேட் பண்ணி இதெல்லாமே எஃப்டிஐ பாலிசின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தி ஹாவ் அ கன்சாலிடேட்டட் எஃப்டிஐ பாலிசி இஷ்யூட் பை த கவர்மெண்ட். இட்ஸ் ஆன் ஏர்லி பேசிஸ், இட் வில் எலாபரேட் த பாலிசி, வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு டூ வித் கிளியரா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் பீன் கவர்ன்ட் பை ஃபெமா ஆக்ட். ஓகே, ஸோ ஃபெமாவோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இங்க வந்து கவர் ஆகும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மோரலஸ் வில் பி ரிப்பீட்டிங், ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அப்படி கவர் ஆகும். எப்படி வந்து ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணும், அதோட பிரைசிங் கைட்லைன்ஸ் எப்படி வைக்கணும், ரிப்போர்ட்டிங் அண்ட் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா நீங்க ப்ரொவைட் பண்ணது எல்லாமே இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இங்க நம்ம செக் பண்ண போறோம்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம மேஜரா கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃப்டிஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமா. யார் பண்றாங்கன்னா பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியால இருக்கிறவன், ஒரு அன்லிஸ்டட் இந்தியன் கம்பெனி இல்லைன்னா, பிளீஸ் மேக் நோட், அன்லிஸ்டட் இந்தியன் கம்பெனி ஆர் in at least 10 or more of the post issue paid up equity capital on a fully diluted basis la irukana conversion nadakka podilla ena nam inga paakra investments alla convertible in nature dana of a listed indian company and this is the foreign direct investment nu solluvom. Okay, foreign portfolio investment la see actually direct investment ku portfolio investment ku periya difference illa, inga vandu 10% or more a anduchuna இது வந்து எஃப்டிஐ, 10% லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா இது வந்து எஃப்பிஐன்னு சொல்லுவோம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஓகே, ஐம் ரைட் இட் ஓவர் ஹியர், ஃபாரின் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ, பிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போஸ்ட் இஷ்யூ பேட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் பார்ப்பாங்க, இங்கேயும் அதே தான், போஸ்ட் இஷ்யூ பேட் அப் பாருங்க. போஸ்ட் இஷ்யூ இஷ்யூ பண்ண பிறகு பார்ட்லியும் இஷ்யூ பண்ணலாம்னு பார்த்துக்கோம் ஈக்விட்டி கேபிட்டல், அதனால இஷ்யூ பண்ண பிறகு பேட் அப் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு இதெல்லாமே டைல்யூட் பண்ண பிறகு பார்ப்பாங்க. டைல்யூட்னா ஃபுல்லா கன்வெர்ட் ஆச்சுன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆன பிறகு லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா இது வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இதே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% இருந்துச்சுன்னா வில் கால் இட் அஸ் எஃப்டிஐ. இஸ் இட் ஓகே? அண்ட் தி சேம் கோஸ் வித் திஸ் ஒன் ஆல்சோ. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு லிஸ்டட் கம்பெனியும் போகும். தேர்ட் கேஸ், அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணலாமா, ஏதர் எஃப்டிஐ ஆர் எஃபிஐனா? எஸ் ஹோல்ட் பண்ணலாம், பட் இட் ஹேஸ் டு பி related to which a security issued by person resident in India va irukano. Okay, with respect to that particular company. And we have something called as investment vehicle, probably real estates alla irukku liya. So real estates, invits, alternative investment funds idellame SEBI regulated purpose la irukiradhu. So SEBI illana vera edhaavadhu authority including the delegated authority in the regulations la cover agadellame vandrum. இதே வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல்ல வராது. ஸோ டெஃபினேஷன் டிஃபர்ஸ் ஓவர் ஹியர், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. செக்டோரல் கேப்ங்கிறது ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளவு லிமிட் வந்து ப்ரொபோஸ்டு. ஸோ ப்ராப்ளி த ஈக்விட்டி ஹெல்ட் பை தட் பர்சன் ரெசிடென்ட் ஆஃபீஸர் இன் இந்தியா ப்ராப்ளி கன்வெர்ட் பண்ணும்போது எந்த அரேஞ்ச்மெண்ட்ல எந்த செக்டோரல் கேப்ல எவ்வளவு லிமிட் ஸ்பெசிஃபை பண்ணுங்கிறது இருக்கும். ஸோ 5 கேட்டகரிஸ் பிளீஸ் மேக் நோட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, எஃப்டிஐ பாலிசி இன் இந்தியான்னு கேட்டாலே இந்த 5 பாயிண்ட்ஸ் இன் டீடைல் யூ ஹாவ் டு மென்ஷன். சோ இதெல்லாம் அலௌடு அலௌடு சொல்றோமே, எதெல்லாம் நாட் அலௌடு இல்ல, விச் மீன்ஸ் ப்ரொஹிபிட்டட் செக்டர்ஸ். ப்ராப்ளி நீங்க கெஸ் பண்ணிக்கிறீங்க பாருங்களேன், லாட்டரி பிசினஸ் அது இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லாட்டரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் லாட்டரி இருந்தாலும் பரவாயில்ல, கேம்பிளிங், பெட்டிங், கேசினோஸ் இன்க்ளூடிங், சிட் ஃபண்ட்ஸ்ல எக்ஸப்ட் மேட் பை என்ஆர்ஐஸ் அண்ட் ஓசிஐஸ் நாட் ரிபேட்ரேஷன் பேசிஸ்ல இருந்தா பரவாயில்ல, நிதி கம்பெனி, ட்ரேடிங் இன் டிரான்ஸ்பரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ், இந்த லேண்ட் இந்த ஹைவேஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற லேண்ட் சேல் பண்ணிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம், ஆக்குபை பண்ணிடுவாங்க.
அது போக அங்க வேற லேண்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டை நான் வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிட்டு போலாமானா போலாம். அது வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து டிரான்ஸ்பரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் சொல்லுவாங்க. டெவலப் பண்றதுக்காக ஒரு ரைட் உங்களுக்கு கொடுக்குது, வேற ஒரு லேண்ட் நீங்க எடுத்துக்கிறது ரைட் கொடுக்குது, அந்த ரைட் வேற யாருக்காவது நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஹவுசஸ், மேனுபேக்சரிங் ஆஃப் சிகார்ஸ், சிரூட்ஸ், சிகாரியோ, சிகரெட்ஸ், டொபாக்கோ அண்ட் அதர் சப்ஸ்டியூட்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆர் செக்டர்ஸ் விச் இஸ் நாட் ஓபன் டு பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்ளி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே பிஎஸ்யூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அட்டானமிக் எனர்ஜி, ரயில்வே ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாமே வந்து பிரைவேட் செக்டர் உள்ள வரக்கூடாது இல்லையா. அண்ட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் பை எ பர்சன் ஹூ சிட்டிசன் ஆஃப் பங்களாதேஷ் ஆர் பாகிஸ்தான், இங்க உள்ளே விடமாட்டோம் நம்ம. ஆப்வியஸ்லி இந்த கேசஸ்ல வந்து வரணும்னா வி நீட் ப்ரையர் அப்ரூவல், ஸோ கவர்மெண்ட் ரூட்ல வந்துடும். அண்ட் இன்கேஸ் பாகிஸ்தானோட சிட்டிசனா இருந்தா அண்ட் இட்ஸ் அன் என்டிட்டி என்கார்பரேட்டட் இன் த பாகிஸ்தான், ஆப்வியஸ்லி யூ நீட் த ப்ரையர் கவர்மெண்ட் அப்ரூவல். சரி ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ரொஹிபிட்டட் செக்டர். ஐ திங்க் ஒன்லி 10 வித் த ஹெடிங் இக்விட்டி ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் வாரன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் பிளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் ஒன், இது மட்டும் தான் கொஞ்சம் புதுசா இருக்கும். டோட்டல் கன்சிடரேஷன் இன்க்ளூடிங் த ஷேர் பிரீமியம் சேர்த்து அப் ஃப்ரண்ட் 25% ரிசீவ் பண்ணியிருக்கணும். பேலன்ஸ் வந்து ஃபுல்லி பேட் அப் இக்விட்டி ஷேர்ஸ், ஏன்னா நம்ம இக்விட்டி ஷேர்ஸ் வந்து பேட் அப் பார்ட்லி கூட இருக்கலாம்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபுல்லி பேட் அப் இக்விட்டி ஷேர்ஸ் வந்து பேலன்ஸ் வந்து இப்போ நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது எப்படி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி அந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம், அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி எக்ஸெட்ரா, அதே மாதிரி ஆங்கிள் தான் சொல்றாங்க. பட் இங்க வந்து 25% அப் ஃப்ரண்ட் ப்ரைஸா ரிசீவ் பண்ணிடணும். இன்கேஸ் ஷேர் பிரீமியம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து தான் 25% பார்க்கணும். ஓகே, வித் இன் அ பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ் யூ ஹேட் டு க்ளோஸ் அப் த ரிமைனிங் ஒன் இன்கேஸ் பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா. அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளுக்கு தான் தெரியுமே. ஓகே, இது நார்மல் என்ட்ரி ரூட்ஸ் எஸ் ஆல்ரெடி ஹேவ் டிஸ்கஸ்ட். ஸோ ஆட்டோமேட்டிக் அண்ட் கவர்மெண்ட் ரூட், கவர்மெண்ட் ரூட்னா ப்ரையர் அப்ரூவல் வேணும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் கவர்மெண்ட் ரூட் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரியோட கவர்னன்ஸ் படி போகும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ரூட் படி த நான் ரெசிடென்ட் இன்வெஸ்டர் ஆர் த இந்தியன் கம்பெனி டஸ் நாட் ரிக்வயர் எனி அப்ரூவல் ஃப்ரம் த கவர்மெண்ட், பட் வேரியஸ் ஃபைலிங்ஸ் ஆர் ரிக்வயர்ட், ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ் செக்டோரல் கேப்ஸ் கேப், ஸோ மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ, மேக்ஸிமம் பெர்மிட்டட் லிமிட், ஒவ்வொரு செக்டாருக்கு அண்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க அண்ட் அதோட அப்ளிகபிள் லாஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்து வரும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% ஆட்டோமேட்டிக் ரூட்ல இருக்கு. அகைன் ஃபெமா ரெகுலேஷன் விச் அதெல்லாமே பார்த்து அதோட ப்ரொஹிபிஷன்ஸ் எல்லாம் பார்த்து, இன்கேஸ் மினிமம் கேபிட்டலைசேஷன் ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா ப்ரீமியமோட சேர்த்து தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸோ எவ்வளோ இருக்கோ ப்ரீமியமோட சேர்த்து பார்ப்பாங்க. அதோட கம்பெனி எவ்வளோ ரிசீவ் பண்ண பார்ப்போம், நம்ம பார்த்தோம் இல்லையா 25% அப் ஃப்ரண்ட் ப்ரைஸ். ஸோ அந்த ஆங்கிள் பார்ப்பாங்க. பட் இதில் வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரி பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து போஸ்ட் இஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர்னால ஏதாவது கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா வந்ததுன்னா அது அது இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கப்பா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஒன். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்வெஸ்டிங் கம்பெனிஸ் எஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்வெஸ்டிங் கம்பெனிஸ் பண்ணலாமானா தே ஷுட் நாட் பி ரெஜிஸ்டர்ட் அஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், ஸோ சிஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிஸ் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் சிஐசி, ஓகே, அவங்க அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான கம்பெனிஸ்னா ப்ரையர் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். இன்கேஸ் நான் பேங்கிங் ஆப்வியஸ்லி 100% அப்ரூவல் வந்துடுவாங்க, ஏன்னா ரிசர்வ் பேங்க் கூட அவங்க கம்யூனிகேட் ஆயிருப்பாங்கல்ல. பெர்மிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தானே, அப்படின்னா என்னது அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபாரினர்னு சொல்ல முடியாது இல்லையா. 180 டேஸ் கவர் ஆகல, சோ தே ஆர் வர்க்கிங் அட்லீஸ்ட் 182 டேஸ் இருந்திருக்கணும், பட் லெஸ் தென் 182 டேஸ் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன என்ட்ரி ரூட்ஸ், செக்டோரல் கேப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அனெக்ஷர்ஸும் அதுக்கு இருக்கு. ஸோ அனெக்ஷர் 1, 2, 3 பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். அது அனெக்ஷர் 1 பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, சேல் பண்றது, அதுல இன்வால்வ் ஆகிறது பத்தி நான் டீடைல்ஸ் தரேன். செக்டோரல் கேப் என்ன மாதிரியான டீடைல்ஸ்ங்கிறது, எப்படி பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கணுங்கிறது இருக்கு. செகண்ட் பொறுத்த வரைக்கும் லிஸ்டட் இந்தியன் கம்பெனில, அதுவும் ரெகனைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேசஸ்ல போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பர்ச்சேஸ் ஆர் சேல் பண்ணலாம். ஸோ லெஸ் தென் 10% ஆஃப் த போஸ்ட் இஷ்யூ பேட் அப் கேபிட்டல் பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் கேஸ் இதே செட் அனெக்ஷர் 3 வந்து லிஸ்டட் இந்தியன் கம்பெனி தான் ரெகனைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க.
சோ என்ஆர்ஐ ஆர் ஓசிஐ ஆன் ரிபேட்ரியேஷன் பேசிஸ்ல பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, அனெக்ஷன் 4 அண்ட் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், இதுவும் பை ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி ஆர் யூனிட்ஸ் தான் இருக்கலாம், ஆர் கான்ட்ரிபியூஷன் டு அ கேபிட்டல் ஆர் எல்எல்பியா கூட இருக்கலாம். பாருங்க, யூனிட்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்எல்பி ஃபர்ம் ஆர் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் பை என்ஆர்ஐ ஆர் ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓசிஐ ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லையா, ஆர் நான் ரிபேட்ரியேஷன் பேசிஸ். அனெக்ஷன் 5 பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அதர் தன் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, ஜென்ரலா செக்யூரிட்டிஸ். 6 வந்து எல்எல்பில பண்றது, 7 வந்து வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அனெக்ஷன் 8. அனெக்ஷன் 9 வந்துட்டு ஃபாரின் டெபாசிட்ரி பார்த்தோம் இல்லையா, அது மூலியமா டெபாசிட் ரிசீட்ஸ் மூலியமா. அண்ட் அனெக்ஷன் 10 வந்து த லாஸ்ட் கேஸ் இந்தியன் டெபாசிட் ரிசீட்ஸ் பார். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்கிருந்து நம்ம வாங்குறோம், அங்கிருந்து அவங்க வாங்குறாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அக்விசிஷன் த்ரூ ரைட் இஷ்யூ அண்ட் போனஸ் ஷேர்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் இல்ல. இக்விட்டி ஷேர்ஸ் நம்ம பார்த்திருப்போம், பட் இக்விட்டி ஷேர்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ரைட் இஷ்யூ கொடுத்தா எஸ் இது வந்து பெர்மிட்டட், நாட் ஓன்லி ஃபார் ரைட் இஷ்யூ அண்ட் போனஸ் ஷேர்ஸ், ஈவன் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வித் இக்விட்டி ஷேர்ஸ். அதுக்குண்டான எலிஜிபிள் கண்டிஷன் வந்து நம்ம இந்தியன் கம்பெனியோட கம்பெனிஸ் ஆக்டோட ரெகுலேஷன்ஸ் இருக்கீங்க, அந்த ஆங்கிள் ஃபாலோ பண்ணுவோம். சோ நம்ம நார்மலா இது ரைட் இஷ்யூ அண்ட் போனஸ் ஷேர்ஸ் பார்ப்போம்ல, யாருக்கெல்லாம் இருப்போம், எம்ப்ளாயிஸ், டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் த ஹோல்டிங் கம்பெனி, ஜாயிண்ட் வெஞ்சர், ஹோல்லி ஓன் சப்சிடரி, ஓகே சப்சிடரிஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா சப்ஜெக்ட் டு த கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன். சோ இது கம்பெனி டைரக்டா வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்து ஃபாலோ பண்ற ப்ரொவிஷன்ஸ். ஓகே, சோ ஓவர் லோட் பண்ணிக்காதீங்க, பட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா எழுத தெரியணும், அவ்வளவுதான். ஓகே, எஸ் இஷ்யூ ஆஃப் கன்வெர்டபிள் நோட்ஸ் பை இன் இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி, எஸ் பண்ணிக்கலாம், 25 lakhs ரெகுலேஷன் சப்ஜெக்ட் டு த கம்ப்ளைன்ஸ் ஆஃப் அதர் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, merger or demerger or amalgamation of Indian companies, yes, the new company which we call as amalgamated company, அவங்க வந்து கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களே. சோ யூஷுவலா மர்ஜர் அமல்கமேஷன் கேஸ்ல அதான் நடக்குது, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா. சோ தட் கேன் பி டன், பட் ஆப்வியஸ்லி இட் சப்ஜெக்ட் டு கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த ரூல்ஸ். சோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, காம்படிஷன் ஆக்ட் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி கேசஸ்ல. வாங்குறாங்கிறதுக்காக அதிகமான பிரைஸையோ இல்லனா வந்து ஃபாரினருக்கு வந்து நம்ம கம்மியான பிரைஸை பிக்ஸ் பண்ணா அவன் நிறைய ஷேர்ஸ் நம்ம கிட்ட வாங்குவாங்கிறதுக்காக நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து என்ன சொல்லணும்னு சொல்லுவோம், எல்லாருமே நமக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறது. சோ லெட் மீ கோ ஹியர் லைன் பை லைன், கொஞ்சம் ஸ்லோவா போறேன், குவைட் அன் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்னால. த பிரைஸ் ஒர்க் அவுட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃபாலோயிங் ஷுட் நாட் பி லெஸ் தென், ஷுட் நாட் பி லெஸ் தென், அப்ப இதை விட அதிகமா தான் இருக்கணும். எந்த மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, செபியோட பிரைசிங் கைட்லைன்ஸ் படி ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த செபியோட பிரைசிங் கைட்லைன்ஸ் வந்து யாருக்கு அப்ளிகபிள்னு பாத்தீங்கன்னா, லிஸ்டட் இந்தியன் கம்பெனிக்கு. ப்ராபப்ளி வந்து ஆஸ் பர் த டீலிஸ்டிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் படி டீலிஸ்டிங் ப்ராசஸ்ல இருக்கும், டீலிஸ்ட் ஆயிருக்காது அந்த மாதிரி கேசஸ். இது தவிர இன்டர்நேஷனலி அக்செப்டட் பிரைசிங் மெத்தடாலஜி இருக்கு, இன்கேஸ் இது வந்து அன்லிஸ்டட் கம்பெனியா இருந்தா அவங்களோட கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணும், இதெல்லாமே ஆர்ம்ஸ் லென்த் பேசிஸ்ல இருக்கணும். நான் சொன்னே அவங்களோட ரோல் இருக்கும்ட்டு, இது வந்து பிராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்ல மர்ச்சன்ட் பேங்கர் வந்து சர்டிஃபை பண்ணி இருக்கணும். சரி, ஓகே, சோ இஃப் யூ கோயிங் அஸ் அ கன்சல்டன்ட் ப்ராபப்ளி இதெல்லாமே தேவைப்படும், ஏன்னா பிராக்டிசிங் தானே. சோ இந்த பிரைசிங் கைட்லைன்ஸ் விட கம்மியா இருக்க கூடாது, இதை விட அதிகமா தான் இருக்கணும். இஸ் இட் ஓகே? தென் கன்வெர்டபிள் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருந்ததுன்னா ஒரு அப் அண்ட் பிரைஸ் தர மாதிரி இருக்கும். சோ ஃபேர் வேல்யூ வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இஸ் இட் ஓகே? சப்ஸ்கிரிப்ஷன் டு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். சோ இப்பதான் கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்றாங்க, அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைபர்ஸா போறீங்கன்னா அது வந்து ஃபேர் வேல்யூல, நாட் ஃபேர் வேல்யூ சாரி, ஃபேஸ் வேல்யூல வந்து போவீங்க. சோ அதுக்கேற்ற செக்டோரல் கேப்ஸ் இருக்கு. எல்எல்பில இன்வெஸ்ட் பண்றது பத்தி பேசணும், சோ பை வே ஆஃப் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனா இருக்கலாம், இல்லைனா ப்ராஃபிட் ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கலாம். கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இப்பதான் எல்எல்பி ஃபார்ம் பண்றாங்க, யூ கான்ட்ரிபியூட் டு த கேபிட்டல், இல்லைனா வந்து எல்எல்பியில இருக்க ஒன் ஆஃப் த ஷேர்ஸ் நீங்க வந்து வாங்குறீங்க அந்த மாதிரி கேசஸ்ல. இதுவும் வந்து நம்ம ஏர்லியர் பார்த்தோம்ல, இன்டர்நேஷனலி அக்செப்டட் பிரைசிங் கைட்லைன்ஸ், அதை பேஸ் பண்ணி அதை விட கம்மியா இருக்கக்கூடாது. சோ கிட்டத்தட்ட எல்எல்பி வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கம்பெனி பா. எல்எல்பி வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லையா, சோ தட் வில் பி மோர் ஆர் லெஸ் இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கம்பெனி. சோ அது அப்படியே கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஃபாலோ ஆயிடும். வேற என்ன கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டோட்டல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியன் கம்பெனிஸ் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது ஈக்விட்டி ஹோல்டிங் கால்குலேட் பண்ணுவாங்க,
ஓகே, லைக் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஈக்விட்டியா கன்வெர்ட் ஆகுது, டைல்யூட் ஆகும்ல, அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் பாண்ட்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, டெபாசிட் ரிசீட்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பாருங்க, டெபாசிட் ரிசீட்ஸ் வந்து ஷேர்ஸா தான் மாறப்போகுது, பட் இப்போதைக்கு இட்ஸ் நாட் கன்சிடர். ஓகே ஓகே, மெத்தடாலஜி ஆஃப் கால்குலேட்டிங் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இந்தியன் கம்பெனிக்கும் டிஃபரெண்டான ஒரு கேட்டகரி, தட் இஸ் அவங்களோட ப்ரொவிஷன்ஸ், அவங்களோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க ஒவ்வொரு March 31st ending of the previous financial year. அது இல்லாம வந்து ஃபோலி ஒன் சப்சிடரி ஆஃப் த இந்தியன் கம்பெனி வந்து எவ்வளவு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ் பண்ணுது, டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது தவிர கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸிட் ஏதாவது பர்டிகுலரா இருக்கானா, எக்ஸிட்னா ரியர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, எக்ஸிட்டிங் அவுட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா, இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸிட்ல பார்க்க போறோம். ஃபாரின் ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருந்து நம்ம வெளியில போறோம்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, த ரைட் டு ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசர் ரெஸ்ட் வித் த இந்தியன் பார்ட்னர், பிளீஸ் மேக் அ நோட். நான் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் இல்லைங்க, நான் வெளியில போகணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல யார் சொல்லுவாங்கன்னா இந்தியன் பார்ட்னர் ரெஃப்யூஸ் பண்ணணும். இஃப் இட் ரிஃப்யூஸ் டேக் த ஷேர்ஸ்னா இட் கேன் பி சோல்ட் டு அதர் பார்ட்டி. ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். இந்தியன் கம்பெனி ஐனு நேம் பண்ணிக்கிறேன், ஃபாரின் கம்பெனி எஃப்னு நேம் பண்ணிக்கிறேன், இவங்க ரெண்டு பேர் ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருந்தாங்க. இப்போ ஃபாரின் கம்பெனிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஓகேயா, அப்ப இவர் வந்து சேல் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்ப சேல் பண்ணும்போது முதல்ல இந்தியன் கம்பெனி கிட்டதான் கேட்கணும், இந்தியன் பார்ட்னர் கிட்டதான் கேட்கணும், நான் இந்த மாதிரி சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்னோட ஷேர்ஸ் வாங்கிக்கிறியா, என்னோட பிசினஸ் வந்து டேக் ஓவர் பண்றியான்னு கேட்கணும். அப்படி இந்தியன் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ரெஃப்யூஸ் பண்ணா மட்டும்தான் இட் வில் பி சோல்ட் டு த தேர்ட் பார்ட்டி. பிளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் ஒன். சோ ப்ராப்ளி இங்க பிரைசிங்ல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரும், ஓகே, பாக்கணும். அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர் பிரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது, அப்ப இண்டிபெண்டன்ட் வேல்யூஷன் மூலியமா தான் பண்றோம். அதனால இன்டர்நேஷனலி அக்செப்டட் கைட்லைன்ஸ் மூலியமா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இல்ல மர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட இல்ல பிராக்டிசிங் சிஎம்ஏ கிட்ட வந்து சர்டிஃபை பண்ணிக்கிறாங்க, சர்டிபிகேஷன் தருவாங்க. விச் மீன்ஸ் இதோட பிரைஸ் வந்து இவ்வளவு பிக்ஸ் பண்ணணும், ஆத்தென்டிகேட் பண்றது. இதோட வேல்யூஷன் எப்படி பண்ணுவது, ஆர்பிஐ யோட கைட்லைன்ஸ் படி வரும், அண்ட் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஆனா கேபிட்டல் கெய்ன்ஸ் கான்செப்ட் கவர் ஆயிடும் இல்லையா. சோ இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்பர் நடக்குதுன்னா ஒரு இந்தியன் கம்பெனி இன்னொரு இந்தியன் கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது, அந்த இந்தியன் கம்பெனி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கு, பட் ஓனிங்கோ கண்ட்ரோலிங்கோ ரெசிடென்ட் இந்தியன் சிட்டிசன் கிட்ட இல்ல, இந்த மாதிரி கேசஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணலாமா, பண்ணலாம். பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா வந்து பர்சன் ரெசிடென்ட் இன்சைட் இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க, எஃப்சி, தட் இஸ் ஃபாரின் கன்வெர்டபிள் இது டிரான்ஸ்பர்ஸ் சொல்லுவாங்க, டிஆர்எஸ் டிரான்ஸ்பர்ஸ். பிரைசிங் கைட்லைன்ஸ் அப்ளிகபிள் இல்ல, பட் பிஆர்எல் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் கைட்லைன்ஸ் அப்ளிகபிளா இருக்கும், பட் இஸ் ஓகே. சோ யாருக்கெல்லாம் பிரைசிங் கைட்லைன்ஸ் அப்ளிகபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனி வித் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராபர்லி தே ஆர் நாட் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை ரெசிடென்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு அப்ளிகபிளா இருக்காது பிரைசிங் கைட்லைன்ஸ். பிரைசிங் கைட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க. தென் கேஸ் ஸ்டடி நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், வேற என்ன இருக்கு, ஐ திங்க் அவ்வளவுதான். Let me just check. இதெல்லாமே கேஸ் ஸ்டடியில் கவர் ஆகுறதும் ஐ திங்க் இட்ஸ் ஓவர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் பி டீலிங் வித் 6.3 அண்ட் 6.4.